ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவோஸ் வைட். எங்கள் இன்றைக்கி ஷோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த சிஎஸ்கேஎஸ்எஸ் ஜிடி மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமாங்க, நேற்று நான் கிரவுண்டில் போய் மேட்சை பார்த்தேன். ஆஃப்டர் சோ மெனி லாங் லாங் இயர்ஸ் நான் கடைசியாக 2012 சிஎஸ்கேஎஸ்எஸ் பஞ்சாப் மேட்ச் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று தான் போனேன். ரொம்ப நாளாக டிவிலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, இந்த முறை எப்படியாவது ஒரு மேட்சாவது போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மேட்ச்க்கே ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. பட் ஆனால் நேற்று நடந்த மேட்சுக்கு டிக்கெட் கிடச்சிட்டு நான் ஸ்டேடியம்குள்ளே என்டர் பண்ணேன். ஐயோ, அந்த எமோஷன்ஸ் எப்படி நான் சொல்கிறது, எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு பழைய அந்த ஃபஸ்ட்டு நான் பார்த்த மேட்ச் ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு. நான் டிக்கெட் கிளியரன்ஸ்லாம் முடிச்சுட்டு கிரவுண்டுக்குள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் அந்த விசில் சத்தமும் அந்த ஃபேன்ஸோட அந்த நாய்ஸும் அந்த அப்படியே எல்லோயிஷாக அந்த விஷன் அப்படியே தெரியும் போது அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. அது ஒரு செம்ம எனர்ஜினே சொல்லலாம். நீங்கள் இது வரையும் மேட்சஸை வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவே இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவையாவது நீங்கள் லைவாக மேட்ச் நடக்கிற ஸ்டேடியமில் ஒரு மேட்சை போய் பாருங்கள் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு மேட்ச் போய் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்களே ஒத்துப்பீங்க. இது பைசாவை சொல்லு ஒர்த்து டு வாட்சுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சீரியஸாக நேற்று அமேசிங்காக இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, முகத்துலலாம் அந்த பெயிண்டிங்லாம் வச்சுட்டு இருந்தாங்க எம்எஸ்டி சிஎஸ்கேன்னு. அப்புறம் ஜேர்சிலாம் வாங்கி வாங்கி கூப்பிட்டு இருந்தாங்க. செம்ம க்ரௌடு உள்ளே நான் கொஞ்சம் 1 hour முன்னாடி ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். உள்ளே என்ட்ரு ஆகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா சாங்ஸு டிஜெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அலப்பறையாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாஸை போட்டு மேட்ச் ஆரம்பித்தாங்க. ருத்ராஜும் ரவீந்திராவும் மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் மட்டும் பால் மூவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்தா ரெண்டே ரெண்டு ரன்லாம் அடித்தாங்க. ஆனால் அது இப்போ செகண்ட் ஓவர்லேருந்து ரச்சீந்திரவேந்திரா அடிக்க ஆரம்பித்தார் பாருங்கள். அது டைரெக்டாக டாப் கியர் மூவ்மெண்ட்டு தான், செம்ம பேட்டிங்க. எனக்கு தெரியும் ஒரு 4 5 சிக்ஸ் அடித்தாருன்னு நினைக்கிறேன். கிளியர் இட்டு ஜஸ்ட் மிஸ்லாம் கிடையாது, கிளியர் இட்டு செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டு. இன்ஃபேக்ட் ரச்சீந்திரவேந்திராவுக்கு ஒரு பெரிய ஃபேண்டமே கிரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கிரவுண்டில் அவர் வந்து பவுண்ட்ரி சீட்டு நிற்கும் போது கத்துறாங்க போது ஃபேன்ஸ்லாம் நிஜமே ஒரு செம்ம ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க. சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே மகன் பெருசாக ஓல் பண்ண போகிறார் ரச்சீந்திரவேரான்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜும் அப்படியே சட்டிலாக விளையாட்டே இருந்தார், நல்லா விளையாட்டே இருந்தார். அப்புறம் நம்ம சிக்ஸர்ஸ் போய் வந்தார் பார், மனுஷன் பிரித்து மேஞ்சாருங்க. நேற்று அடுத்த சிக்ஸ்லாம் சும்மா தரமாக சூப்பராக பறந்துக்கிட்டே இருந்தது. 2-3 விஷயம்லாம் அவர் அடித்தது எடுத்தேன். சூப்பர் சரியல் மூமெண்ட்டு தான். தூபாய் வந்தாலே க்ரௌடு வந்து ஒரு வைப் ஆகிடுறாங்க. ஓகேடா நமக்கு சிக்ஸர் இப்போ காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. சூப்பராக ஆடினார் தூபாய் நேற்று. அப்புறம் சமீர் ரிஷி அவரை ப்ரொமோட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. மனுஷன் ரஷித் கான் பாலில் 1st ball 6 2 சிக்ஸ் அடித்தார். என்ன சொல்கிறது, ரைட் ஹேண்டரில் ஆடுற சுரேஷ் ரெய்னாவை பார்த்த மாதிரி இருந்தது. 1st ball ரஷித் கான் பாலில் ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு, அதுவும் அப்படியே ஸ்வீப் பண்ணி அடிக்கிறாரு, அது பேட்டல் ஸ்வீப் பண்ணி அடிக்கிறாரு. சீரியஸாக செம்ம கட்ஸுங்க, சூப்பர் சூப்பர் செம்ம, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் வந்து ஜட்டு தான் வரானுச்சுன்னு பார்த்தா ரிஷி வந்து விளையாடினார். அப்புறம் வந்து விக்கெட் இருந்துகிட்டே இருக்கும்போது ஐயோ எப்படா தோனி வருவா தோனி வருவா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஜட்டு வந்துட்டார், 2 ball இருந்துச்சு அந்த நேரத்தில் ஜட்டு வந்துட்டார். கடைசி வரைக்கும் தோனியை பார்க்கவே முடியல பேட்டிங்கில், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே ஃபீல்டிங்கில் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரிசர்வாகி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டீம் உள்ளே வந்துச்சு. மேட்ச் ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து சிஎஸ்கே செம்ம டாமினேட்டுங்க. பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி, ஒரே ஒரு கேட்ச் மட்டும் ரச்சின் விட்டார். பட் அதுக்கப்புறம் அதையும் வந்து சரி பண்ணுற மாதிரி இன்னொரு ஹை கேட்ச் வந்து சூப்பராக பிடிச்சாரு. அப்புறம் இதில் ஹை பாயிண்ட்டே என்னென்னா பேட்டிங்கில் தோனியை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஃபேன்ஸுக்கு. தோனியோட அந்த கேட்சு அது வேற லெவலுங்க. தெரியாதப்புறமா அந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்டிங் பட்டனை போல ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமல் விட்டேன். அதனால என்னால் அந்த கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன் நான். ஆனால் அது ஒரு சூப்பர் மூமெண்ட்டுங்க, அது செம்ம ஒரு மொமெண்ட். அது என்டையர் க்ரௌடு செம்ம வைப் ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று. ஸோ சிஎஸ்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நேற்று வின் பண்ணாங்க. நிறைய பிளேயர்ஸை கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது. டேரன் மிச்சல், அதுக்கப்புறம் அச்சின் ரவீந்திரா, ஜடுபாய் எங்கள் பக்கத்துலேயே தான் இருந்தார் அந்த பவுண்டரி கிட்டே ரொம்ப நேரம் நின்றுருந்தாப்புல. அப்புறம் அதிபாய் சாண்ட்னரை கூட பார்த்தேன். அப்புறம் தோனியை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பத்திரானாவை பார்த்தோம். அப்புறம் தீக்ஷனா ரகானி கூட பவுண்டரி என்ன ஃபீல் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் அந்த கேட்ச் ஒன்று ரன்னிங் கேட்ச் பண்ண பிடிச்சார் பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு பின்னாடி தான் இருந்து பார்த்துட்டு இருந்தேன்.
சூப்பர் தானா கேட்சிங், அது சூப்பருங்க சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ, இது ஆக்சுவலாக மேட்ச் ரிவ்யூ கிடையாது. ஒரு லைவாக ஒரு மேட்சை கிரவுண்டில் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு வைபிலே வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரிவ்யூ. இது டெஃபினட்டாக ஒரு தடவை நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சிஎஸ்கே மறுபடியும் வின் பண்ணி, ரெண்டு மேட்ச் வின் பண்ணி, 4 பாயிண்ட்ஸோட டேபிளில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. செம்ம ஸ்டார்ட் இந்த ஐபிஎலுக்கு. இனிமேலும் இதேமாரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது முழு முழுசாக நம்புங்க. கண்டிப்பாக நம்ம டீம் சூப்பர்பாக ப்ளே பண்ணி ப்ளே ஆஃப்ல சீக்கிரமாகவே குவாலிஃபை ஆகும். கீப் சப்போர்ட்டிங் நம்ம சிஎஸ்கே டீம், இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ருத்ராஜை இன்னும் அதிகமாக பேக் பண்ணுங்க. அவருக்கு ஆல்ரெடி செம்ம பேக்கிங் இருக்குது. க்ரௌட்லாம் அவரை சீரப் பண்ணும் போதே அது நமக்கு லைடாக எனக்கு லைடாகவே லைவாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் டீம். ரா தோனி அடுத்த ஐபிஎல்லாம் விளாடுறாரு, ஏன் உள் மனசு சொல்லுது. ஆமாங்க, அவர் ஃபிட்னஸ் வேறு லெவலுங்க, வேறு லெவலுங்க. ஐயோ என்னம்மா கலெக்ட் பண்ணுறாருங்க பாலை, என்னம்மா கலெக்ட் பண்ணுறாரு. ஒரு பாலை இத்தனையும் அவர் வந்து என்ன ஸ்பீடாக ஓடி போயிட்டு பாலை எடுத்து ரன் அவுட் பண்ண பார்த்தாருங்க. அவர் என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக ஓட்டினார் தெரியுமா, பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக இருக்காங்க, ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க. நிச்சயமாக அடுத்த சீசன் ஆடுவாருங்க, நம்புங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அடுத்த சீசன் ஆடுவார். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு, சென்னை செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, வின் பண்ணிட்டாங்க. டேபிளில் டாப்பு வந்துட்டோம், இதே போல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ளே ஆஃப் நிச்சயமாக குவாலிஃபை ஆகிடுவோம். நான் சொன்ன மாதிரியே உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை ஸ்டேடியமில் போய் மேட்சை பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்டுங், உங்களோட மறக்க முடியாத வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக, ஒரு மெமரபிள் டேயாக ஆகுது நிச்சயமாக அமையன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக இருந்துட்டு ஒரு டிலேஸ் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இதேமாரி மோட்டிவேட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ், பாய் பாய்.